இந்த ட்ரான்ஜெண்டர்ஸ் கம்யூனிட்டி லைஃப்பில் நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணுங்கிறது தான் என்னுடைய எய்மே. திருநங்கைகள் எல்லாருமே மேக்ஸிமம் அவங்களோட லைஃப்பில் ஈவன் தோ நான் ஆல்சோ பழமையான பழக்க வழக்கங்களை ஊறி போய் தான் கிடக்கும். திருநங்கைகள் நினைச்சி சண்டை தான் போடுவாங்க, வாழ் வாழ்னு கத்துவாங்க, ஒரு மாதிரி சமூகம் வந்து திருநங்கைகள் எதிர்க்கு மறுக்குது. அதுதான் ட்ரான்ஜெண்டர்ஸ் கீழே போகணும்னு தான் நினைப்பாங்க, முன்னேறணும் நினைக்க மாட்டாங்க. ட்ரான்ஜெண்டர்ஸ் வந்து மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா சைடுமே ஒரு பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட அது உண்மைதான். என்னோட 35 அல்லது 37 வயசுக்குள்ள நீதிபதி ஆயிடுவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. வணக்கம் அன்பு ராகம் நேர்களே, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் லைவ். என்ன அப்படின்னா, திருநங்கையாக இருந்து சாதிச்சிருக்காங்க என்ன விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா, இந்த நீதித்துறையில் இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் இங்கே பார்த்துருக்கலாம். சோஷியல் ஒர்க்கெல்லாம் நிறையா இன்வால்வ் ஆகிட்டே இருந்தாங்க, திடீர்னு லா படிக்க போனாங்க, ஒரு அட்வொகேட் ஆகிட்டாங்க, அதோட அனுபவம்லாம் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். சௌமியா சாசு அவர்களை ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேர்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கும். வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா பார்த்துருக்கோம், எதுனாலும் முன்னாடி போயிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றின அனுபவங்க, அது பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு லால படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததா, இல்லை சின்ன வயசுலேயே நான் இந்த லாக் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுங்களா, எப்படி ஒரு ஆக்சிடென்டாக நடந்த ஒரு விஷயங்களா? இல்லை, இது ஒரு ஆக்சிடென்ட்டாக நடந்த விஷயம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல வந்து சயின்டிஸ்ட் ஆகணுங்கிற ஒரு எய்மில் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஐஐடி ஐஐஎஸ்சி அது மாதிரி ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் நான் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி எடுத்தேன் என்னுடைய யூஜியில். திடீர்னு அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய ஸ்டடீஸை டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு ஒரு 5-6 இயர்ஸ் பக்கம், பிகாஸ் நான் ட்ரான்ஜெண்டராக மாறினதுனால. அதுக்கடுத்து என்ன படிக்கலாம், டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு 2016 தான் நான் டிகிரியே கம்ப்ளீட் பண்ணேன். 2007 படிக்க ஆரம்பித்து 16 தான் கம்ப்ளீட்டே பண்ணேன். பண்ணோடனே சரி என்ன படிக்கலாம் மேற்கொண்டு நினைக்கும் பொழுது எம்எஸ்சி வைல்ட் லைஃப் பயாலஜி நம்ம ஊட்டி ஆர்ட்ஸ் காலேஜில் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அட் த சேம் டைம் நான் எல்எல்பியும் அப்ளை பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே எல்எல்பி சூஸ் பண்ண சொன்னாங்க. பட் நான் நிறைய யோசித்து பார்த்தேன், என்னுடைய குரல்கள் ஓங்கி ஒழிக்கக்கூடிய இடமா நான் தேர்ந்தெடுத்த இடம் தான் சட்டம். ஓகே. ஸோ அதனால் சட்டம் ஜாயின் பண்ணேன். இப்போ எல்எல்பி ஜாயின் பண்ணி முடிச்சு என்ரோல்மெண்ட்டும் பண்ணியாச்சு. ஆனால் சேலஞ்சிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப எல்லா விஷயமும் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். அந்த சேலஞ்சிங் எப்படி ஃபேஸ் பண்ணி இந்த லெவலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது உங்கள் மனசில்? சேலஞ்சிங் எல்லாரோட லைஃப்லையும், டே டு டே லைஃப்பில் எல்லாரோட லைஃப்லையும் இருக்கும். ஈவன் என்னோட லைஃப்பில் மட்டும் கிடையாது, உங்கள் லைஃப்லையும் சேலஞ்சிங் இருக்கும். பட் அதெல்லாம் அப்படி ஒரு பொருட்டாக படுத்தாமல் அதை உதிரி தள்ளிட்டு போகிறது தான் நம்ம நார்மல் லைஃப்க்கு நல்லதுன்னு சொல்லி நான் அப்போயும் முடிவு பண்ணிட்டேன். மேக்ஸிமம் நான் வந்து என்னை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே பதில் சொல்ல மாட்டேன், நான் பாட்டுக்கு அதை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி இருந்துட்டாலே போதும், அப்படி இருந்துட்டாலே போதும். ஓகேங்க. இப்போ நீங்கள் முடிச்சிங்க, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்கன்னு சொன்னாங்க இந்த மாதிரி எல்எல்பி ஜாயின் பண்ணலாம், அட்வொகேட்டுக்கு படிக்கலாம் அப்படின்னு. அப்படி இருக்கிறப்போ அட்வொகேட் முடித்ததுக்கப்புறம் எப்படி அந்த ஃபீல் இருந்தது? ஸ்டார்டிங் சொன்னது வந்து ஒரு கனவாக இருந்திருக்கோ, அதை நிறைவேற்றிருப்பீங்க. அப்போ அவங்க மைண்ட் செட் எப்படி இருந்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே? நிச்சயமாக அது ஒரு சந்தோஷமான விஷயம். நான் இப்போ ஒரு எல்எல்பி பண்ணதுனால தான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஓவரால் நிறைய அட்வொகேட்ஸோட காண்டாக்ட், என்னோடய கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே அட்வொகேட்ஸ், அந்த மாதிரி என்ன ஒரு மிகப்பெரிய சட்ட வல்லுநர்கள் கூடலாம் பேசக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிது. இதே வேறு துறைகள் தேர்ந்தெடுத்திருந்தேன் அப்படின்னாக்க கொஞ்சம் சிரமம் தான். இந்த துறையை தேர்ந்தெடுத்ததுனால என்னுடைய வாய்ஸ் ஒழிக்கும் பொழுது எனக்கு சப்போர்ட்டர்ஸ் வந்து வல்லுநர்கள் இருப்பாங்க, லா லீகல் இதில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டர்ஸாக இருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய யூஸ்ஃபுல். இதன் மூலமாக என்னோட கம்யூனிட்டி அண்ட் என் மை சொசைட்டி, நாட் ஒன்லி எங்கள் ட்ரான்ஜெண்டர் கம்யூனிட்டி மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் த சொசைட்டியே ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால தான் நான் முடித்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ சேஞ்ச் அப்படின்னு சொன்னீங்க, ஒரு வார்த்தையை பயன்படுத்தி, இப்போ சேஞ்ச் அப்படின்றப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுன்றீங்க. அந்த இருக்கக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு உங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்குது, அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த ட்ரான்ஜெண்டர்ஸ் கம்யூனிட்டி லைஃப்பில் நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணுங்கிறது தான் என்னுடைய எய்மே. என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வர மாதிரி? இல்லை, அவங்களுடைய எங்கள் ட்ரான்ஜெண்டர்ஸ் லைஃப்பில் இருக்கக்கூடிய பழமையான பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே மாற்றணும், அது அவங்களுக்கு தேவையில்லை. சில பழக்க வழக்கங்கள் அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம், பட் எல்லா பழக்க வழக்கங்களையும் அவங்களை மெயின்டைன் பண்ணுறதுனால தான் எல்லாராலையுமே முன்னேறி செல்ல முடியல. இப்போ இதுக்கும் அந்த லாக்கும் என்ன ஒரு ரிலேட்டிவ் இருக்குதுன்னு? பழமையான பழக்க வழக்கங்களை மாற்ற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு புள்ளி வச்சிட்டாலே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும் எனக்கு. ஸோ அதனால தான் நான் சட்டம் தேர்ந்தெடுத்தேன். இப்போவுமே நல்ல முடியாது, நான் ஒரு நீதிபதி ஆன பிறகு தான் அதுக்கான முயற்சிகளை ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஈடுபடுவேன். என்னோடய 35 அல்லது 37 வயசுக்குள்ளே நீதிபதி ஆகிடுவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆகிட்டேன் அப்படின்னா திருநங்கைகளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தணும், அனைத்து நடவடிக்கைகளையும் நான் ஈடுபடுவேன். ஓகே. ஏன்னா நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன், உங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு, நீதிபதி தான் என்னோடய ஒரே அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனும் போயிட்டு இருக்குங்களா? ஆமாம், கண்டிப்பாக. ஓகே. எந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் தேவைப்படுது?
நீதிபதி ஆகிறதுக்காக ஒன்லி புக்ஸ் ரீடிங் மட்டும் போதும். புக்ஸ் ரீடிங் நம்மளோட நாலேஜ், ஜெனரல் நாலேஜ் நல்லா வளர்த்துக்கிறதுக்கு, டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இது மட்டுமே இனாஸ் தான். உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க, கட்டாயமாக இன்ஸ்பயர் ஆவாங்க. இப்போது ஒரு சில பேர் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு நான் கட்டாயமாக இந்த இப்போ இதுக்கு வரணும் அப்படின்னு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் எந்த மாதிரியான இன்ஸ்பிரேஷன் உங்ககிட்ட இருந்து கிடைக்குது? பொண்ணுங்க பேத்திங்க இந்த மாதிரி முறைகள் தான் அப்போ வந்து பார்க்கறது நார்மல் பீப்புள்ஸ், இப்போ பார்க்கறது லீகல்ஸ். ஓகே, ஸோ அதனால் அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுபடி அப்ரோச் எல்லாமே சேம் தான் நீலகிரி பீப்புள்ஸ்ட்டு. இப்போ எல்லாருமே வந்து ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ்னால ஒரு ரெஸ்பெக்டா, ஒரு மரியாதையா, ஒரு பாசமா. இல்லை ஊட்டியில் அப்படிதான் இருக்கு, ஊட்டி அதுதான், ஊட்டி மக்கள் தான் நான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டில் கூடிய மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்பொழுது ஊட்டி வந்து 100% மற்ற மாவட்டங்கள் 30% தான். ஓகேங்க, இப்போ நீங்க ஒரு எல்பி கம்ப்ளீட் பண்ணிருந்தோன்னா நீங்க வந்துட்டு எல்லாத்துக்குமே சமுதாய சார்ந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்க சைடு வந்து அவேர்னஸ் எந்த மாதிரியான கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு சில பேர்லாம் வந்துட்டு அந்த ஒரு புள்ளி நம்ம வைக்கணும், அதுலேருந்து அவங்க டெவலப் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ அவங்களுக்கு வேணுங்கிற அந்த முன்னேற்ற பாதைக்கு எப்படி நீங்க எடுத்துட்டு போவீங்க? இல்லை இப்போ அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இல்லை நார்மல் பீப்புள்ஸ் உங்களுக்கு ரெண்டு சோர்ஸ் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான், ஒன்று பிரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர். பப்ளிக் செக்டரில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதே கிடையாது. பிகாஸ் அவங்க ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கான வில்லிங், அதாவது ஒரு எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணுறாங்க, பட் அதுக்கான ப்ரிப்பரேஷன் யாருமே மேக்ஸிமம் பண்ணுறது கிடையாது. ப்ரைவேட் செக்டர் சொல்லவே தேவையில்லை, மேக்ஸிமம் சேர்த்துக்கவே மாட்டாங்க ஜாப் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு. ஸோ அதனால தான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து வெளியில் சுற்ற வேண்டிய இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதுக்கு காரணம் சொசைட்டி தான். சொசைட்டி தன்னைத்தானே மாற்றி அமைத்துக் கொள்ளும் பொழுது திருநங்கைகளும் தங்களை தானாகவே மாற்றி அமைச்சுக்குவாங்கிற நம்பிக்கை இருக்குது. திருநங்கைகளுக்கான ஒரு அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் வந்து கவர்மெண்ட் நல்லபடியாக ஒரு முன்னெடுத்து கொண்டு போனாங்க. நல்ல படித்த திருநங்கைகளை வச்சு ஒரு கொண்டு போனாங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். பட் அட் த சேம் டைம் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் எதுவும் சொல்லலை, கவர்மெண்ட் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு. அவங்க வந்து ஏற்கனவே இந்த ட்ரஸ்ட் அண்ட் சொசைட்டிஸ் வச்சு நடத்திட்டுருக்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்கிட்ட சஜஷன்ஸ் கேட்குறது அந்தமாரியே அவங்க போகிறதுனால அவங்க முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம், அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டுக்கு எங்கேருந்து இன்கம் வரும்? டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாமே கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அவங்க ட்ரஸ்ட் நடக்கும். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாருமே முன்னேறி போயிட்டாங்கன்னா அந்த ட்ரஸ்டோட யூசேஜ் இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கீழே போகணும்னு தான் நினைப்பாங்க, எதாவது முன்னேறணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏதோ ஒன் ஆர் டூ வெறும் யார் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸோட சொசைட்டிஸ் தான். சொசைட்டிஸ் மீன்ஸ் அந்த சங்கம் சொல்லுவாங்கல்ல, சங்கம் ட்ரஸ்ட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் அந்த சில சொசைட்டிஸ் மட்டும் தான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நடத்தப்படக்கூடிய சொசைட்டிஸ் மட்டும்தான் நல்லபடியாக ரன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ஸ்வேதா சுதாகர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வர ஓரளவுக்கு 100 out of 80 நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட எலாபரேட்டடாக சொல்ல எனக்கு இந்த சொசைட்டி என்ன பண்ணுது, அதில் அது எந்த அளவுக்கு அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது? எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. இப்போதைய காலகட்டங்களில் இந்த சொசைட்டிஸ் ட்ரஸ்ட் இவங்கெல்லாம் வந்து மக்களை மேம்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்களோ இல்லையோ, தங்களை தானே மேம்படுத்திக்கிறதுக்கான நடவடிக்கைகள் தான் எல்லா சொசைட்டிஸ் அண்ட் ட்ரஸ்டஸும் மேக்ஸிமம் நடக்குது. நான் எல்லாத்தையுமே பொதுவாக சொல்கிறேன். ஒன் ஆர் டூ விரல் விட்டு நல்ல ஃபேமஸான சொசைட்டிஸ் ட்ரஸ்ட்லாம் இருக்காங்க. அதே ப்ராப்ளம் தான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் லைஃப்லையும். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வெல்ஃபேர் சொசைட்டிஸ் அண்ட் ட்ரஸ்டஸ் இருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறதுக்கு தான் இருக்கிறாங்க. இப்போதைய காலகட்டங்களில் தமிழ்நாடு ஃபுல்லாமே ஓரளவு ஒரு 100
சேஞ்சரஸ் வெல்ஃபேர் சொசைட்டிஸ் அண்ட் ட்ரஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80-85 வந்து ட்ரான்ஜரஸாலே ரன் பண்ணப்படுது. ஓகே, புரியுதுங்களா? அதில் 1 or 2 மட்டும் தான் ட்ரான்ஜரஸோட வெல்ஃபேருக்காக ஒர்க் பண்ணுறாங்க. பட் வெல்ஃபேர் அப்படிங்கிறது என்ன மாதிரியான வெல்ஃபேர் உங்களுக்கு தேவைப்படுது? அது எங்கே வெல்ஃபேர்ங்கிறது தேவை கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஒரு நீலகிரி மாவட்டத்தில் ட்ரான்ஜரஸ் இருக்காங்க அப்படின்னாக்க, ஒரு டிகிரி முடிச்ச ட்ரான்ஜரஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ட்ரான்ஜரஸ்க்காக எங்களுடைய சொசைட்டி என்ன பண்ணணும்னா, அவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும், சொல்லி கொடுக்கணும். பட் இருக்குது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. ஆமாம், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் சொன்னேன் ப்ரைவேட் செக்டரில் ஜாப் கிடைக்காதுன்னு சொல்லி சொன்னேன். ஒரு ஒரு ட்ரான்ஜெண்டர் பிபிஏ முடிச்சிருக்காங்க, ஒரு ஐஏஎம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஸ்கேட் இருக்கு இல்லைங்களா, காமன் அட்மிஷன் டெஸ்ட், அதை எழுதுறாங்க. எழுதி ஐஏஎம் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு ஐஏஎம் அகமதாபாத் அல்லது ஐஏஎம் பெங்களூர் அல்லது ஐஏஎம் திருச்சிராப்பள்ளிங்க ஜாயின் பண்ணிட்டாங்க எம்பிஏ. அப்போது நம்ம நீலகிரியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியர் ப்ரைவேட் லிமிடெட் வந்து அவங்கள ஒரு எம்பிஏ போஸ்டிங் முடித்தவங்க, எம்பிஏ முடிச்சிருக்காங்க, அவங்க கண்டிப்பாக மேனேஜர் போஸ்டிங் தரமாட்டாங்களா? அவங்க படிக்கக்கூடிய இடம் வந்து ஐஏஎம். அப்போ அவங்க ட்ரான்ஜெண்டராக இருந்தால் என்ன, மேலாக இருந்தால் என்ன, ஃபீமேலாக இருந்தானே, நமக்கு நம்ம கம்பெனியில் அவங்க ஜாயின் பண்ணுறாங்கன்றதே ஒரு பெருமை, ஒரு அந்த கம்பெனி உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சேர்த்துப்பாங்க. பட் நார்மலாக ஒரு டிகிரி மட்டும் முடிச்சுட்டு போய் ஒரு அப்ரோச் பண்ணுற ஒரு ட்ரான்ஜெண்டருக்கு அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. ஆனால் டிகிரி ஒரு சாதனை தானே முடிக்கிறது, என்னை பொறுத்தவரை எதுவுமே சாதனைங்கிறதே கிடையாதுண்ணா. என்ன கேட்டால், சாதனைங்கிறது ஒரு கோல், அது நம்மளுடைய கனவாக இருக்கணும். அந்த கோலுக்கு போகிற வரையும் இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே படியேறது தான். உதாரணத்துக்கு என்னுடைய கோல் வந்து நீதிபதி ஆகிறது. இதில் வந்து நான் என்ரோல்மெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் ஜாயின் பண்ணிட்டேன். கம்பல்சரி நான் ப்ராக்டிஸ் ஒரு 5 இயர்ஸ் ஆகுது, மினிமம் 3 இயர்ஸ் பண்ணாதான் ஜட்ஜ் எக்ஸாம் எழுத முடியும். புரியுதுங்களா? அப்போது அந்த ஸ்டெப்புக்கான முதல் படி தானே எடுத்து வச்சிருக்கேன். இது என்ன பண்ணுறதுல சாதனையே கிடையாது, இது வந்து ஜஸ்ட் என்ன ஒரு படியிலேருந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு நான் மூவ் ஆகி போயிருக்கேன். இல்லை, உங்களோட உதாரணமே ஒரு பெரிய உதாரணமாக தான் இருக்குது. ஏன்னா மற்றவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்ட்ரகிளாக நீங்கள் வந்திருக்கீங்க, ஸ்ட்ரகிளில் நீங்கள் வந்திருக்கீங்க, அதில் பல ஸ்ட்ரகிள்கள் கூட இருக்கலாம், பட் அதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணாமல் இங்கே வந்திருக்கீங்க. இந்த மைண்ட் செட்டு மற்றவங்களுக்கு இருக்குதுங்களா? இல்லை இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்க? இல்லை, அதான் நான் சொன்னேன், ஒரு இடையிலே சொன்னேன் இல்லைங்களா, பழமையான பழக்க வழக்கங்கள் இருக்கும் சொல்லிட்டு. திருநங்கைகள் எல்லாருமே மேக்ஸிமம் அவங்களோட லைஃப்பில் இவன் தான் நான் ஸோ பழமையான பழக்க வழக்கங்களை ஊறி போய் தான் கிடக்கிறோம். இன்னும் அதுலேருந்து ட்ரான்ஜலஸ்னால வெளியில் வர முடியாது, அதை பற்றி வெளியில் ஃப்ராங்காக பேசவும் முடியாது. எதுனால எது எந்த இடத்துல பிளாக் ஆகுது அது என்ன, அது என்னென்ன கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியல. பட் நிச்சயமாக நீதிபதி ஆகும்பொழுது ஆனால் வித்தின் 1 மந்தில் என்னுடைய நூல் வெளிவரும். அந்த நூலில் அந்த பழமையான பழக்க வழக்கங்களை மாற்றி அமைக்கிறதுக்கான அனைத்து வழிகளும் தென்னைகளுக்கு வந்து ஏற்படுத்தி தரும். ஓகே, இது மாற்றம் ஆயிருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை 1% கூட ஆகலன்னு நினைக்கிறீங்களா? 1% ஆயிருக்கு ஒத்துக்கிறேன், ஒரு 1 கூட இல்லை, 0.5 ஆயிருக்கு. 0.5 ஆயிருக்கனால தான் என்ன மாதிரியான திருநங்கைகள் வெளியில் வந்து சுதந்திரமாக பேச முடியுது, சுதந்திரமாக நடமாட முடியுது. சொசைட்டி தன்னைத்தானே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் வந்து சொசைட்டி தன்னைத்தானே சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் ஆகும்பொழுது எல்லா மாற்றங்களும் முழுசாக மாறிடும். ஓகே, இதில் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறப்போ, ஒரு வேலையை நம்ம பாசிட்டிவாக செய்கிறப்போ ரெண்டு பேர் வந்துட்டு நீங்கள் செய்கிறது சரியில்லை அப்படின்னு டோட்டலாக மைண்ட் செட்டே அப்செட் ஆயிரும். ஒருத்தர் சொன்னாலே நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த வேலையை அதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளாக இருக்கும், சொசைட்டியில் பல விஷயங்கள் விமர்சனங்கள்லாம் வரக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் அப்படியே தூசமாக தூக்கி போட்டுட்டு முன்னேறணும் அப்படின்னா என்ன பண்ணுவோங்க? என்ன நீங்கள் கட்டாயம் வந்திருக்கீங்க, இப்போ மற்றவங்களும் அதே மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒருத்தவங்க சொல்கிற நெகட்டிவை வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது, அவங்க பக்கத்துலேயே சேரக்கூடாது, அவங்க முகத்திலே இருக்கக்கூடாது. நம்ம என்னை பொறுத்தளவில் இப்போ என்னை பற்றி ஒருத்தவங்க நெகட்டிவ் சொல்கிறாங்கன்னா என்னோட ஒர்க்கில் நான் ஃபுல்ஃபில்லாக செய்கிறேன். இப்போ எனக்கு நான் ஒரு அசைன்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கும் பொழுது 100% வந்து அதை நெகட்டிவ் சொல்கிறதுக்கு வேலைகளே இருக்காது. நான் ஃபுல்ஃபில்டு ஒரு கம்ப்ளீட்டு ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கேன் அப்படின்னாக்க 100% ஏன் நெகட்டிவ் சொல்லணும்? அப்படியே அந்த பர்சன் நெகட்டிவ் சொன்னால் கூட இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, பண்ணியிருந்தால் நீங்கள் நெகட்டிவ் சொல்லுங்கள், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணாத பொழுது உங்களோட நெகட்டிவ் நான் ஏற்றுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை மேக்ஸிமம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு முக்கியம். இப்போ நம்ம சமைக்கிறோம், நம்மளும் சாப்பிடுவோம், சாப்பிடும்பொழுது ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரை பண்ணுறோம், அதை டேஸ்ட்டாக பண்ணால் நம்மளும் சாப்பிடுவோம். காரம் ஜாஸ்தி போட்டோம், நானும் சாப்பிட மாட்டோம், இன்னொருத்தவங்களும் சாப்பிட முடியாது. அப்போ நம்ம டேஸ்ட்டாக பண்ணணுங்கிறது தான் நம்மளோட ஃபுல்ஃபில்டு ஒர்க். அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டால் அதில் காரம் ஜாஸ்தி இருக்குது, உப்பு கம்மியாக இருக்குன்னு யார் சொல்ல போகிறோம்? ஓகேங்க, தட்ஸ் இட். இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஒரு படிச்சுட்டு இப்போ ஒரு ஆயுதம் மாதிரி வச்சுருக்கீங்க, இந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்த போகிறீங்க? கண்டிப்பாக குத்துறதுக்கு தான் பயன்படுத்துவோம். அப்படியா? யாரெல்லாம், அதாவது எங்கள் சொசைட்டி, நாட் ஒன்லி இன் ட்ரான்ஜரஸ் சொசைட்டி, ட்ரான்ஜரஸ் இல்லாமல் மற்ற எல்லா பொதுமக்களுக்கும் நடக்கக்கூடிய அநீதிகளை வந்து தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபராக தான் நான் மாறுவேன். இப்போ அநீதி அப்படின்னு சொல்கிறீங்களே, எனக்கு அந்த இடத்துல தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், என்ன மாதிரியான அநீதி ஃபேஸ் பண்ணிட்டு அது சட்ட ரீதியாக எப்படி நீங்கள் கொண்டு வர போகிறீங்க? இல்லை, உதாரணம் சொல்கிறேன், இப்போ ட்ரான்ஜரஸ் வந்து மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா சைடுமே ஒரு பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட அது உண்மைதான், ஆனால் ட்ரான்ஜரஸ் மட்டுமே தான் தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்கிறது நான் எடுத்துக்கிறேன். தாழ்த்தப்பட்டவங்க அது கேஸ் வைஸ் நான் சொல்லலை,
ஒரு பின்தங்கிய மக்கள் அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் இல்ல, இப்படி சமுதாயத்துல ஒதுக்கப்பட்ட மக்களை ட்ரீட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது உண்மைதான், அது உண்மைதான். ஏன்னா ஒரு திருநங்கைக்கு வந்து சடனா ஒரு வீடு வாடகை கொடுக்க மாட்டாங்க. அந்த ப்ராப்ளம் நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டிரான்ஸ்ல வந்து ஒரு வீடு வாடகை கேட்கணும், நீங்க எந்த ஒரு என்ன ஒரு வீடு இப்போ எங்களுக்கு இல்லை, அவங்க வீடு வந்து வாடகை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டை வாடகைக்கு வாங்கியே இருக்க மாட்டாங்க, யாருமே அட்வான்ஸாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி சாயந்தரம் தான் ஒருத்தவங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க, நீங்கள் இப்போ லேட்டாக வந்துருக்கீங்க, நேற்று வந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால ஒதுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் ஏற்றுக்கிறேன். திருநங்கைகள் மட்டும் ஒதுக்கப்பட்ட மக்கள் கிடையாது, நிறைய நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவுமே இல்லை, அது ஒரு இந்தியா ஃபுல்லாமே ஒதுக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான குரலாக தான் என்னுடைய குரல். ஏன் இந்த நிகழ்ச்சியில் இந்த கொஸ்டின்லாம் கேட்டோம் அப்படின்னா, நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நீங்கள் ஒரு லாயராக இருக்கீங்க, போல்டாக எல்லா விஷயமும் பேசலை, சட்ட ரீதியாகவும் கூட பேசலாம், இல்ல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அக்கறை ரீதியாகவும் நீங்க பேசலாம். இப்ப நிறைய இப்ப வீடு கொடுக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்றீங்க, அந்த மாதிரி என்ன மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? இனி இதெல்லாம் வந்துட்டு யாருக்கு அவேர்னஸ் ரொம்ப அதிகமா தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு அவேர்னஸ் அதிகமா தேவைப்படும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சொசைட்டி மாறினா மட்டும்தான் டிரான்ஜிடஸ் மாறுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ டிராங்கிள் சில சமயத்தில் நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்த்துருக்கலாம், திடீர்னு சண்டை காஷ் காஷ்னு கத்தி சண்டை போடுவாங்க. அந்த சண்டை ஏன், அதாவது சண்டை திருநங்கைகள் நினைச்சி சண்டை தான் போடுவாங்க, வாழ் வாழ்னு கத்துவாங்க, ஒரு மாதிரி கைத்தட்டி நடப்பாங்கன்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. பட் அதுக்குள்ள அது அதுக்கான காரணம் என்னங்கிறதுலாம் யாருக்குமே தெரியாது. இப்போ ஒரு திருநங்கை தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கு வழியே கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு டிரான்ஜெண்டருக்கு ஒரு ப்ராப்ளம் ரோட்டில் நடக்குது அப்படின்னா, இவன் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ வேடிக்கை தான் பார்க்கும். இன்னொரு திருநங்கை சக திருநங்கை மட்டும்தான் அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுவான். ஒரு திருநங்கை ஒரு ஆக்சிடென்டாக கிடக்கிறான்னா மேக்ஸிமம் அவங்களை தூக்குறதுக்கு தான் தயங்குவாங்க, நார்மல் பீப்புள்ஸே தயங்குவாங்க, ஒரு திருநங்கைகளும் சுத்தமாக தயங்குவாங்க. அப்போ இன்னொரு திருநங்கையால் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். அப்போ ஒரு திருநங்கை தனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அதுலேருந்து தன்னை தற்காத்துறதுக்காக தான் ஹாஸ்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சது. அப்படி தான் திருநங்கைகள் கத்த ஆரம்பிச்சதே. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இவங்கெல்லாம் இப்படி தான் கத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து திருநங்கைகள் கத்திக்கிட்டே வந்திருப்பாங்க. அவங்க தன்னைத்தானே மாற்றி அமைச்சுட்டாங்க. அது உதாரணம் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு உயிரினை வந்து தான் வாழ்றதுக்காக தன்னைத்தானே தகவமைச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு திருநங்கையுமே அவ சர்வை பண்ணுற ஒரு காரணத்துக்காக. ஏன்னா நிறைய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஹராஸ்மெண்ட்ஸ் நிறைய நடக்கும் டேஞ்சரஸ் லைஃப்பில். ஸோ அதுலேருந்து தற்காத்துக்கிறதுக்காக அவங்க கத்த ஆரம்பித்தது. அதை பார்த்து ஆப்போனன்ட் பார்ட்டி பயப்பட்டாங்க. ஸோ அதை அப்படியே அவங்க யூட்டிலைஸ் பண்ணி அது அது அப்படியே நடந்துகிட்டு இருக்கு லைஃப்பில். சொசைட்டி மாறிடுச்சு அப்படின்னா, அப்போ ஒரு திருநங்கை வர்றாங்க நல்லபடியாக பேசுனாக்கா அவங்களும் நல்லா பேசிட்டு தான் போவாங்க. ஒரு ஒரு மாவட்டத்துலேயுமே ஒரு பத்து நல்ல திருநங்கை இருக்காங்கன்னா ரெண்டு பேராவது கேட்டவங்க இருப்பாங்க தான் இல்லைன்னு சொல்லலை. பத்து நல்லவங்க இருக்கிற இடத்துல ரெண்டு திருடன் இருக்க தான் செய்வான், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அவங்கள ஏற்றுக்கிற சமூகம் வந்து திருநங்கைகள் ஏற்றுக்கிறது மறுக்குது. அதுதான் சமூகம் தான் மாறணும் ஃபஸ்ட்டு, திருநங்கைகள் ரெண்டாவது மாறினா போதும். இல்லைங்க, நானே பழகியிருக்கேன் எல்லாத்துக்கிட்டையும். அவ்வளோ இங்கே ஊட்டியிலேயே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ரசம் இது இருக்குது. நிறைய பேரும் எனக்கும் பழக்கமாக இருக்காங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல. அது அதான் நீங்கள் சொன்னீங்க, அந்த நெகட்டிவ் ஷேடு எல்லாருமே நல்லா பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மக்களாகட்டும் சரி, நல்லா பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் சரி, இந்த பர்டிகுலராக அந்த கோவிட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு போகிறப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் எங்களுக்கு கிடச்சிருந்தது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்துட்டு எல்லாம் ஒரே கான்செப்டில் இருப்பாங்க, நம்மளால் முன்னேற முடியாது, இல்லை சமுதாயம் வந்துட்டு அப்படி தள்ளி வச்சு தான் பார்க்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ நீங்கள் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ மேலே மேலே நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் இப்போ எல்எல்பி முடிச்சிட்டீங்க? எல்எல்பி முடிச்சிட்டேன், ப்ராக்டிஸ் ஜாயின் பண்ணி. எத்தனை நாள் ஆச்சு ப்ராக்டிஸ்க்கு? ப்ராக்டிஸ் இப்போ தான் ஒரு ஒன் மந்த்குள்ளே தான் இருக்கும். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த ப்ராக்டிஸ்லாம்? ஏன்னா இப்போ ஒரு கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்களா? இல்லை ஆமாம் கண்டிப்பாக. இப்போ எங்கள் சீனியர் வந்துட்டு நான் ஒரு அது முக்கியமே எங்கள் சீனியரை பற்றி நான் சொல்லியே இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த சீனியருக்குமே ப்ராக்டிஸ் போனதே கிடையாது. நான் எல்எல்பி பண்ணும்போதும் சரி, பண்ணி முடிச்சு ஒன் இயர் பக்கம் ஊட்டியில் வந்து இருந்தபோதும் யார்கிட்ட போய் ஜாயின் பண்ணுறது, அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, என்ன நடக்கும், ஜாயின் அந்த ஒரு 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 பயம் வந்து அந்த தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அது ஏன்னு எனக்கே தெரியல. நான் எப்போதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறதுக்கு பயப்படவும் மாட்டேன், தயங்கவும் மாட்டேன். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கிட்டத்தட்ட ஒன் இயராக தயங்கிட்டு இருந்தேன். சரி, இப்போ அடுத்த மாதம் ஜாயின் பண்ணிக்கலாம், என்ரோல்மெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா எனக்கு என்ரோல்மெண்ட் டேட் வந்து என்ரோல்மெண்ட்டும் பண்ணிட்டேன். ஓகேங்க, பண்ண என்ரோல்மெண்ட் பண்ண அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஊட்டியில் எந்த அட்வொகேட் வந்து கிரிமினல் சைடு நல்ல பெஸ்ட்டாக இருப்பாங்கன்னு சர்ச் பண்ண ஆரம்பித்த பொழுது எனக்கு ஒரு அண்ணா வந்து எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த உங்கள் சீனியர் பீம்ரா சார் சூப்பர் டைப்பு, நல்ல டைப்பு, நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா, நான் சொல்லி வரேன்னு சொன்னாங்க. அந்த அண்ணாவும் சொன்னாங்க, ஃப்ரைடே என்ரோல்மெண்ட் பண்ணுறேன், மண்டே போய் ஜாயின் பண்ணுறேன், சாட்டர்டே போய் ஜாயின் பண்ணேன். எங்கள் சார்ட்டை எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம், எங்கள் சாரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறேன், ஃபஸ்ட் நான் ஸ்டெப்லேயே போய் பார்த்துட்டேன், பட் அவர் தான் என் சீனியர் எனக்கே தெரியாது, நான் மட்டும் போய் மேலே உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சார் வந்தாங்க, அவங்க பார்த்த முதல் க்வெஸ்சன், வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா, ஜாயின் பண்ணிக்கோங்க, நல்லபடியாக பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான்,
யாருக்கிட்டையும் போல்டாக பேசுங்க, பயப்படவே பயப்படாதீங்க, ஃப்ரீ ஃப்ரீயாக பேசுங்க. உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு யாருக்குமே பயப்படாதீங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு ஏற்கனவே அந்த கேரக்டர் உண்டு. எங்கள் சார் சொன்னது இன்னும் என்ன நல்ல ஒரு என்ன சொல்கிறது மோட்டிவேட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அதனால் எங்கள் சீனியர் வந்து நான் சூஸ் பண்ணேன். எங்கள் சார்ட்ட நான் சொன்னது சார் ஒரு 4 to 5 இயர்ஸ் வந்து நான் உங்கள்ட்ட ஜூனியராக இருப்பேன் சார், அதுக்கு பிறகு தனியாக போகிற ஆஃபீஸ் ஒர்க் ஓப்பன் பண்ணுற ஐடியாலாம் எனக்கு கிடையாது. கண்டிப்பாக நான் ஜூனியராக இருக்கிறவரையும் உங்கள்ட்ட தான் இருப்பேன். நம்ம ஆஃபீஸ் விட்டு வெளியில் போகும்பொழுது ஜட்ஜாக தான் வெளில போவேன் ஓகே அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை வந்து எங்கள் சீனியருக்கு நான் கொடுத்துருக்கேன். ஒரு நல்ல சீனியர் என்னை பொறுத்தளவில். நான் என்ன சொல்கிறது, நான் இதுக்கு முன்னாடி யாரையும் சீனியர் ஜூனியராக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணல. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் எல்லாம் ஒர்க் பண்ணுற இடத்துலலாம். பட் எல்லாரோடவும் வித்தியாசமான ஒரு சீனியர் ஒர்க் பண்ணுறது ஒரு நல்ல கட்டாயம். ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கிட்ட போயிட்டு ஒரு கேஸை ரெப்ரசன்ட் கொடுக்குறதுலாம் வித்தின் 2 டேஸ் நான் சார்ட்டே இருக்குன்னு சொல்லிட்டேன் சார். எனக்கு கோர்ட் ப்ராக்டிஸ் சுத்தமாக கிடையாது, நான் சப்ஜெக்ட் வைஸ் தான் 40%, கோர்ட் வைஸ் 0 அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் வித்தின் 2 டேஸில் என்னை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிட்டு போய் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லி சார் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிட்ட பேசும்பொழுது ஒரு பயம் அதெல்லாம் இருந்துச்சு தான். பட் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால ஒன்றும் அவ்வளோ தெரிஞ்சு வரல. அப்படியே பழகிட்டு ஒரு 1 வீக்குள்ளலாம் நார்மல் ஆகிடுவேன். ஓகே, நீங்கள் பர்டிகுலராக வந்துட்டு கிரிமினல் சைடு தான் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குங்களா? ஆமாம் கண்டிப்பாக. எதனால எனக்கு கிரிமினல்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசைனா, ஒரு க்ரைம் நடக்குதுன்னா அந்த க்ரைம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப ஒரு ஆசை. அது சம்மந்தமான நூல் எழுதணும்லாம் ஆசைப்பட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து கிரிமினல் சைடு தான் பெஸ்ட்டு. சிவில் சைடு பொறுத்தவரை எனக்கு அது வந்து ஒரு போரிங் லைஃப். ஓகே, அதுக்காக தான் சிவிலை கேன்சல் பண்ணிட்டு கிரிமினல் எடுத்தேன். பட் எங்கள் ஆஃபீஸில் கிரிமினல் அண்ட் ஆஸ் வெல் அஸ் சிவிலும் பேசியிருக்கு. சார் ரெண்டும் மிங்கிள் பண்ணியே பார்த்துட்டு பார்த்துக்கலாம். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சிங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மக்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட அட்வொகேட் சைடு. எங்கள் அட்வொகேட் சைடுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, பிகாஸ் அட்வொகேட்ஸ் எல்லாருமே ட்ரான்ஜெண்டர்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே எங்களோட ப்ராப்ளம்ஸ் தெரியும். சொசைட்டி வந்து ட்ரான்ஜெண்டர்ஸை பார்க்கும்பொழுது நீங்கள் மரியாதை தராட்டாலும் மிதிக்காமல் இருந்தீங்கன்னா அதுவே சந்தோஷம். திருநங்கைகளும் மனுஷங்க தான், அவங்களும் வீடு வாடகை கேட்டால் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். சில சில கான்ட்ரவர்சேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் அதுக்காக எல்லா இடத்துலையுமே இப்போ ஒரு வீடு கொடுக்குறோம், திருடன் போய் வீடு வாடகை கேட்குறாங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க மக்கள்? கொடுத்துருவாங்க. ஆனால் திருநங்கைனாலே ஒரு திருடன் தான் நினைக்கிறது தவறான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ அதனால் அதை மட்டும் மக்கள் மாற்றிக்கிட்டால் போதும். ஆனால் நம்ம நீலகிரி பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. நான் வீடு கேட்டேன், எனக்கு எத்தனை வீடு வேணும்னா இப்போ அட்வொகேட் ஆனதுனால இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு வீடு கேட்டு நார்மல் பீப்புள்ஸ்க்கு வந்து வீடு கொடுங்கன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுற அளவுக்கு நான் அப்போவே வளர்ந்துட்டேன். ஓகே, எனக்கு நிறைய ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து நான் வீடு கொடுக்க சொன்னால் உடனே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான மரியாதையான வாழ்க்கையை வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி அதுக்கு நீலகிரி மாவட்டத்தில் கிடைச்சிருச்சு. எனக்கு அதுக்கு காரணம் என்னுடைய நடவடிக்கைகள். ஓகே, அதேமாதிரி மக்களும் திருநங்கைகளை வந்து மதிக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. கட்டாயமாங்க, ஏன்னா இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ப்ரோக்ராமாக தான் இருக்கும். டெஃபினட்டாக உங்களை பற்றின விஷயங்கள் வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான் அட்வொகேட்டாக வந்துட்டு இந்த நிகழ்ச்சி வாயிலாக தெரிஞ்சிருக்கும். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். ஸோ சாதனைகள் வந்துட்டு இனியும் நிறையா இருக்குது, படிப்படியாக நான் முன்னேற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் சாதிச்சு காட்டியிருக்காங்க. ஏன்னா சாதனை அப்படிங்கிறது நான் நீதிபதி ஆகிறது தான் என்னுடைய சாதனையாக இருக்குதுன்னு, அதுக்கான படிக்கட்டில் ஓனாக நான் ஏறிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் சொசைட்டி வாயிலாக ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். கடமை ஏதோ ஒரு சின்ன எண்ணங்கள் இருந்தால் கூட, அதை ட்ரான்ஸ்ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் சின்ன எண்ணங்கள் தவறுதெல்லாம் இருந்தால் கூட, இந்த நிகழ்ச்சி பார்த்தோடனே கட்டாயம் உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க பாருங்கள், எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்துருப்பாங்க. சொல்கிறது ஈஸியாக சொல்லிட்டாங்க நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு, பட் நமக்கு தெரிய எந்த அளவுக்கு சொசைட்டியை ட்ரீட் பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு சாதிச்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ இவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருப்பாங்க நிறைய பேர்த்துக்கு. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்ட சாமி அவர்களுக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேயர்கள் சார்பாகவும் இன்னொரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நேயர்களே, இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கத்துடன் விடைபெறுவது ஸ்டீஃபன். நன்றி, வணக்கம்.